கோலி டாக் கோலிவுட் நியூஸ். விஜய் படத்தில் நடிக்க பெரிய சம்பளம் கேட்ட வடிவேலு. விஜய் நடித்த ஃப்ரெண்ட்ஸ், காவலன், சச்சின், வில்லு உள்பட பல படங்களில் முக்கிய காமெடியனாக நடித்தவர் வடிவேலு. அப்படி அவங்க இணைஞ்சு நடித்த படங்களில் காமெடி பெரிய அளவில் ஒர்க் அவுட் ஆச்சு. ஆனால் சமீப காலமாக காமெடியனாக நடிக்கிறது இல்லைன்னு சொல்லிட்டு வந்த வடிவேலு தெனாலிராமன் படத்தை அடுத்து எலி படத்தில் இப்போ நடிச்சிருக்கிறவர். சமீபத்தில் அந்த படத்தோட ப்ரெஸ் மீட் நடந்தப்போ, வெயிட்டான காமெடியன் ரோல் கிடைச்சா ஹீரோவாக நடிச்சுக்கிட்டே காமெடியனாகவும் நடிப்பேன்னு சொன்னார். அதை அடுத்து அட்லி இயக்கத்தில் விஜய் நடிக்கும் புதிய படத்தில் படம் முழுக்க விஜயோட வர்றது மாதிரி காமெடியனாக நடிக்க வடிவேலுவை கூப்பிட்டாங்க. ஆனா அப்படி நடிக்கிறதுக்கு வடிவேலு கேட்ட சம்பளம் உங்களுக்கு பெரிய அதிர்ச்சியா இருந்துதான். தன்னோட மார்க்கெட் உச்சத்துல இருந்தப்போ கேட்டதை விடவும் அதிகமா கேட்டாராம் வடிவேலு. அதனால வடிவேலுவே வேணான முடிவு செஞ்சிட்டவங்க விஜயோட காமெடியனா நடிக்க வேறு சில நடிகர்கள் கிட்ட பேசிட்டு இருக்காங்களாம். ஏற்கனவே ரஜினி நடிச்ச லிங்கா படத்துல நடிக்கிறதுக்கும் வடிவேலு பெரிய சம்பளம் கேட்டதுனாலதான் அவருக்கு பதிலா அந்த படத்துல சந்தானத்தை நடிக்க வச்சாங்கன்னு ஒரு செய்தி வெளியானதுன்றது குறிப்பிடத்தக்கது.